வாயு மூலையில காத்தே வராம இப்படி குறுக்கணும் எப்படி விக்கிரகம் உள்ள வரும் தள்ளுங்கடா கேஸ் உள்ள வரட்டு விக்கிரகம் உள்ள வரட்டு நீ என்னடா ஈசானி மூலையில எறும் மாதிரி நிக்கிற இது என்னடா தொப்ப செத்ததால புதைச்சிருக்கியா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி போ அக்னி மூலையில் போய் நில்லு அப்பவாது வயிற்று குடுக்கறதுல வேகிட்டு போடா கொஞ்சா அந்த மூட்டை தூக்குடா தூக்க அந்த மூலைக்கு போ போடா போடா தலையில வை இந்த மூலையில இவ்வளவு வெயிட் வைக்கலனா விக்கிரகம் உள்ள வராது இது சயின்ஸ் கீழே போட்டு அது மேல உட்கார்ந்தாலும் அதே வெயிட் தானே சார் கீழே போட்டு படுத்துக்கவே கம்ஃபர்டபிளா இருக்கு டேய் டேய் கோப்பம் மவன டேய் நீ இந்த ஃபயர் சாஸ்ட் கிட்ட விளையாடுனா நீ ஃபயர் ஆக்சன்ல செத்து போயிரு ஆமா ஆடாம அசையாம அப்படியே நிக்கணும் விக்கிரகம் வந்துருச்சுனே சாஸ்திரிகளே உங்க வார்த்தையில எவ்வளவு ஃபயர் இருக்கு பாருங்க விக்கிரகம் வந்துருச்சு ஓ விக்ரஹம் ஏய் போங்க 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 பார்சல் பார்சல் ஏன் தம்பி இவ்வளவு லேட் ஆயிடுச்சு அதே விக்ரத்து கோசம் திருவல்லிக்கேணி போயிட்டு வந்தோம் திருவல்லிக்கேணிக்கு விக்ரத்துக்காக இல்லடா விக்ரத்தோட போயிருந்தோம் பூஜை பண்ணோம் உங்க பேர்லதா திருவல்லிக்கேணியா பிரசாதம் எங்க அதே தேங்காய் மூடி கொடுத்தாங்க நீங்க ஆசைப்படுவீங்கன்னு தெரியாம குரங்கு கொடுத்துட்டோம் குரங்குக்கா ஓ வெரி குட் வெரி குட் வெரி குட் நைஸ் நைஸ் தேங்க் யூ வாவ் தம்பி பேக்கிங் கொஞ்சம் கூட ஸ்க்ராட்ச் ஆகாம எடுத்துட்டு வந்திருக்கீங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் அங்கதா பார்த்து பத்திரமா வைங்க பூஜை சாமான் எடுத்துட்டு அந்த குண்டன் தலையில மலை வச்சிருக்கானுங்க ஆ கொண்டா ஓம் சந்திராய நமக மச்சான் டோர் ஓபன் பண்ண போறானுங்க பூஜை பண்ணி ஆரத்தி எடுக்கறானுங்க அது டூப்ளிகேட்னு தெரிஞ்சது நம்மள வெட்டி பை பண்ணுவாங்க போட்ரி கட்டி குடுறா ஐயா கிளிகிட்டோம் என்ன சார் 2 க்ரோஸ் ப்ராஜெக்ட்டா அடச்சே ராகு காலத்துல கூப்பிடுறீங்களே சார் இந்த புள்ள ராகு காலமா இப்ப சாஸ்திரிகளே ஓபன் பண்ணலாமா பண்ண முடியாது சார் நக்கிட்டு போய்டும் எப்படி பண்ணுவீங்க இல்ல எப்படி பண்ணுவீங்கன்னு இப்படி வா ராகு காலம் கத்திக்கு வேலை கொடுக்காதீங்க புத்திக்கு வேலை கொடுங்க வெயில் காலத்துல கம்பளி போத்தி கூடாது குளிர் காலத்துல ஏசி போட்டு கூடாது அதே மாதிரி ராகு காலத்துல எந்த வேலையுமே செய்ய கூடாது என்ன ஆகும் மொத்தமும் நக்கிட்டு போயிடும் பின்ன எப்பதான் ஓபன் பண்றது நான் ஒரு நல்ல நாள் நல்ல முகூர்த்தம் பத்தி சொல்ற வரைக்கும் நீங்க இத மட்டுமல்ல எதையுமே ஓபன் பண்ண கூடாது காஸ்ட்லி மேட்டர்ல ரிஸ்க் வேண்டாம் ஆமா வேண்டாம் வேண்டாம் ஆ பேமெண்ட் துண்ட வச்சினா தூக்க முடியாத அளவுக்கு போடுங்க பேமெண்ட் உங்களுக்கு இல்ல உங்களுக்கு என்ன வாஸ்து வலிக்கு இந்தா பா 1 லட்சம் செக் உடனே டெபாசிட் பண்ணிக்கறேன் விக்ரம் சேல் ஆனதுக்கு அப்புறம் தப்புச்சோடா அந்த விக்ரம் சேல் ஆவாது இந்த செக் கேஷ் ஆவாது இது எதுக்கு நமக்கு மச்சடே என்னடா இப்படி பண்ணிட்ட அந்த பொண்ணு மூக்குத்திய விட்டுட்டு போயிட்டாலே இவன் இவ்வளவு நேரம் ஆராய்ச்சி பண்றத பார்த்தா கோல்டா இருக்காது ஒரு ரெண்டு பீருக்காவது தேர்னா சந்தோஷமா இருக்கும் என்ன கொடுப்பானோ மச்சா 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 ஜாக்கிரதை ஜாக்கிரதை சொர்க்கத்துக்கு வந்தாச்சு இறங்குடா கம் ஆன் மச்சா கம் ஆன் கம் ஆன் Stop. Hi, babe. May I help you? என்ன
எனக்கு அந்த மாதிரி சென்டிமென்ட்ஸ் இல்ல. சரியில்ல மச்சானி. நாங்க ரேப்புன்னு சொன்னே நீ கத்தணும் கதறணும் கண்ணாப்பினா அலறி அடிச்சு ரகல பண்ணணும். என்னடா நான் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு அந்த பொண்ணு போய் கூலா உட்கார்ந்துட்டு இருக்கா? சட்டா இருக்கிறத பார்த்தா மாறு வேஷத்துல வந்திருக்க போலீஸ் ஆபீசர் மாதிரி இருக்குடா. லேடி டிஜிபி வந்ததுக்கு அப்புறம் இந்த போலீஸ்காரங்க ரொம்ப உஷாரா இருக்காங்கடா. நானே என்ன நடக்குதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கேன். நீ வேற என்ன போலீஸ் கிளிசின்னு பயமுறுத்துற? ஏய் நீ போலீஸா? இல்ல. பின்ன யாரு? என் பேரு நட்சத்திரா, ஊரு அமராவதி. ஓ, ஆந்திரா ஃபிகரானி. நான் சொர்க்கத்துல பிறந்த கந்தர்வ ராஜகுமாரி, மேல இருக்கிற ஆகாசத்துல இருந்து வந்திருக்கேன். மகாசபையில் அமுதமழை பொழிந்தீர்கள். மிக்க மகிழ்ச்சி. சித்ரசேனா, நம்மவர் அனைவரும் நலம்தானே? சொர்க்கத்தில் அமுதும் தேனும் உண்டு வாழும் எங்களுக்கு குறையேதும் இல்லை மகாராஜா. நிறைய அனைத்தும் நிறைய. இருக்கிறார்கள். chatting, meeting, dating, smartphone ல உலகத்தையே உள்ளங்கையில வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சொர்க்க நாக யக்ஷர கிண்ணர கிம்புருஷ லோகம் எல்லாம் அவங்களுக்கு காமெடி சினிமா ஆயிடுச்சுமா? இங்கு தாகத்திற்கு கேவலம் அமிர்தம் மட்டுமே கிடைக்கும். ஆனால் பூமியில் உள்ளவர்களுக்கு பீர், விஸ்கி, வோட்கா, பிரீசர் இப்படி எத்தனையோ போதை வஸ்துகளோடு வாழ்க்கையே சந்தோஷமா அனுபவிக்கிறாங்க. போதாததுக்கு இதுக்கு நடுவுல ஷார்ட்ஸ் வேற. அப்படி என்றால் டெக்கிலா என்னென்ன? அது நம் இடத்தில் இல்லை. உனக்கு சொன்னாலும் அது பற்றி புரியாது. இங்கு விழாக்கள் நடந்தா ரொம்ப ஊர்வசியும் மேனகா. எத்தனையோ யுகங்களாக அதே பழைய ஃபிகர்கள். ஆனால் அங்கு பூலோகத்தில் தீபிகா, கத்ரீனா, நயன்தாரா, ஹன்சிகா, ஐயோ இந்த மாதிரி எத்தனை எத்தனையோ அழகிகள், புது அழகிகள் பூத்துக்கொண்டே இருக்கின்றது. ஈரேழு லோகத்தையும் மிஞ்சும் அளவிற்கு பூலோகத்தையே சொர்க்க பூமி ஆக்கி விட்டார்களம்மா. இங்கு யாருக்காவது சந்தேகம் வந்தால் நான் தான் தீர்க்க வேண்டும். அங்கே கூகுள். இங்கு செய்திகளை சொல்ல வேண்டும் என்றால் நான் தான் செல்ல வேண்டும். அங்கே வாட்ஸ்அப். அவ்வளவு எதற்கு?
நீ கந்தர்வ ராஜகுமாரி தானே? உனக்கு இங்க எத்தனை பேர் சிநேகிதிகள் இருக்கிறார்கள்? 5-6 பேர் இருக்காங்க. ஆஹா, அங்கு பிச்சை எடுப்பவர்களுக்கு கூட 500-1000 ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறார்கள். அங்கு சகஜமாக எல்லோரும் நைட் லைஃப் என்ஜாய் பண்றாங்க. நைட் லைஃப் நல்லா இருக்கு. அத பத்தி சொல்லுங்களே. பிரபஞ்சமே உறங்கிய பின் தான் அவர்கள் விழித்தெழுவார்கள். அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும் பாரு அவங்க தகுதி பத்தா. பப்பு, கிளப்பு, பைக் ரேஸ், மிட்நைட் பிரியாணி, பாரு, பஃபே, விருந்துன்னு ஓஹோ நான் சொல்லக்கூடாது. அவங்க பூலோகமே சொர்க்கம், சொர்க்கமே பூலோகம். நாராயண் நாராயண்.